விசுவாசிக்கிறீங்க. ஆமென். அவர் ஆதரவா இருக்கிறவர். ஆமென். அவர் நம்மை காப்பாற்றுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடந்த நாட்களில் பெங்களூர் போயிருக்கும் போது அங்கே விடிகாலையில் ஒரு கனவு, அந்த கனவுல ஒருத்தருக்காக நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த பாடலை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். யார் என்ன சொன்னாலும் என்ன, எவர் எதிர்த்தாலும் என்ன, அப்படிதானே அந்த அந்த வரிகளை போடு. யார் என்ன சொன்னால் என்ன, எவர் எதிர்த்தால் என்ன, உன்னை அழைத்தவர் உன்னோடு, நிச்சயம் வெற்றி உண்டு, சோர்ந்து போகாதே. ஆமென். இந்த வரிகள் அத்தனையும் அப்படியே கனவுல ராகத்தோடு ஆண்டவர் கொடுத்த வரிகள். ஆமென். அதை அந்த அந்த அதிகாலையில் அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல சொன்னார் அப்படின்னும் போது பார்த்தா அவர் சொல்கிறார், ஆமாம் உண்மையாகவே நான் சோர்ந்து போயிருந்தேன். ரொம்ப எனக்கு என்னன்னே தெரில, ஒரு சோர்வு என்னை ஆட்கொண்டிருந்தது. நேற்று தினத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணும்போது சொன்னார், ஒரு கொஞ்ச நாளாகவே என்னை ஒரு சோர்வு ஆட்கொண்டிருக்கிறது. நான் இப்போ இந்த வரிகளை சொன்னேன், இந்த வார்த்தைகளை சொல்லி சொன்னேன், இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆமேன். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, யார் எதிர்த்தாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் எதிரியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஆமேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் யார் எதிர்த்தாலும் பிழைச்சிக்கிறலாம், அவர் நமக்கு ஆதரவாக இருந்தா. ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. யார் என்ன சொன்னால் என்ன, எவர் எதிர்த்தாலும் என்ன, எல்லாரும் சொல்லாமா, யார் என்ன சொன்னால் என்ன, எவர் எதிர்த்தாலும் என்ன, உன்னை அழைத்தவர் உன்னோடு, உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர், உன்னோடு இருக்கிறார். உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர். யார் என்ன சொன்னால் என்ன, எவர் எதிர்த்தாலும் சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்த
மறுபடி சொல்லுமா என்றும் மாறினா உன்னை அழைத்தவர் அழைத்தவரோ மாறினா தேவன் மகிமையாய் நடத்த எல்லாரும் சொல்லுமா அழைத்தவர் மாறிடாத தேவன் எதிர்த்தாலும் என்ன
நிறைவேற்றுவார். வேதம் சொல்லுகிறது, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல, அவர் உண்மை உள்ளவர். ஆமென். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஒருவேளை நம்ம உண்மை இல்லாம போயிருக்கலாம், அவர் உண்மை உள்ள தேவன். He is faithful. Amen. ரெண்டாவது, அவர் மாறறதில்லை. சொல்லுங்க, அவர் மாற மாட்டார். ஒரு தடவை சொன்னதுதான் என் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒருவேளை மனிதர்கள் உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன், உங்களை விட்டு போகவே மாட்டேன், உங்களை கைவிடவே என்ன செய்ய மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு ரெண்டாவது நாளே உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு என்ன செஞ்சிடலாம் சொல்லிடலாம். அவர் மாற மாட்டார். சொல்லுங்க. ஆமாம். ஆமென். ஆண்டவர் சொல்லார், தாயும் தகப்பனும் கைவிட்டான், ஆமென், நான் உன்னை என்ன செய்வதில்லை. அப்போ அப்பா அம்மாலாம் கைவிடுற நாள் என்ன செய்யும் வரும். இன்னைக்கு தர்றேன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு உனக்கு எங்கே தர்றேன்னு சொன்னேன் அப்படின்வாங்க. அல்லேலூயா. எல்லாம் மாறும். ஆமென் சொல்லுங்க. உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க என்ன செய்வாங்க, அவங்க சூழ்நிலை என்னவோ நீங்கள் உங்கள் ஒரு சைடு பார்ப்பீங்க, அவங்க சூழ்நிலை எத்தனையோ பிரச்சனை இருக்கும், திடீர்னு நாளைக்கு உன் பிரச்சனைக்கு நான் காசு தந்துடுறேன், இதை தீர்த்துறேன் அப்படின்னு சொன்னாலும் தராமல் போயிடலாம். ஆமென். மனுஷனை நம்பாதீங்க, எகிப்தை நம்பாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் பணம் வச்சுருக்கான் அவன் நமக்கு உதவி செய்வான், நம்பாத. எகிப்தை நம்பி வேலை செய்யாத, கர்த்தரை நம்பு. சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களெல்லாம் மாறி போவார்கள், என்னை அழைத்தவர் மாறாதவர். சொல்லுங்கள்.